தோல்விடைஞ்செல்லாம் மண்ணை போட்டு பூசிக்கிடாம எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. கழுதைய வந்து அந்த கழுதை வந்து ரொம்ப சுவாரி போச்சு, இதை கொன்றோடா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அது ஏதோ தெரியாம ஒரு கழுத்துல அந்த கழுதை வந்து கிணத்துல விழுந்துட்டு குரோத் மைண்ட் செட் எப்படி பாக்கலாம். அது கிணத்துல விழுந்தோன்னே இனி இந்த கழுதை அவ்வளவுதான், இதை காலி பண்ணிடுறோம், இதை இதோட பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்ணலி போட்டு மூட ஆரம்பிச்சிட்டாங்க. மண் அள்ளி போட்ட உடனே அந்த கழுதை மண்ணெல்லாம் தட்டிட்டு மேல வந்துருமா, அடுத்தல மண் அள்ளி போட்டிருக்காங்க தள்ளிட்டு மேல வந்துடும். இப்படி மண் அள்ளி போட போட அது உதுத்து உதுத்து மேல வந்து கிணறு நிறைஞ்சு அது வெளியே வந்து கெடுது. சோ குரோத் மைண்ட் செட் வந்து எவ்வளவு கெடுதல், எவ்வளவு விஷயங்கள், யார் நம்மள காலி பண்ண நினைச்சாலும் சரி அதை விட்டு நெக்ஸ்ட் 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 வந்துட்டு அந்த குரோத் மைண்ட் செட்ல போவாங்க. அடுத்த பாயிண்ட், கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேலை பார்த்தோம், நாளைக்கு ஒரு பார்த்தோம், எனக்கு இதுக்கு மைண்ட் செட் கிடையாது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் நெக்ஸ்ட் போறேன், அந்த மாதிரி திடீர்னு வரும். ஐயே நான் உங்க எழுதி காப்பாத்த போறேன், நான் உங்களை எல்லாம் காப்பாத்த போறேன் பிடிக்கிறான், அப்புறம் காணாம போயிருவான். என்னடா முடி எவனா சொல்லியிருந்தா காணாமனா, இப்ப நான் வேற வேலை போயிட்டேன். அது அப்புறம் நம்ம அப்ளைன் காணாம போயிருவாங்க, நம்ம டவுன்லைன் காணாம போயிருவோம், கூட்டமே இருக்காது, சொன்னது நான் நடக்காம போயிரும், உங்களை எல்லாத்தையும் ஜெயிக்க விடமாட்டேன்னு சொல்றது. இப்படி எங்க 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 விஷயங்கள் கண்ண மூடிட்டு இருக்காதுங்க. என்னென்ன விஷயங்கள் நம்மளோட பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் போதுக்கு பயங்கரமா இருக்கும். எட்டாவது பாயிண்ட் வந்துட்டு நல்ல ரிசர்ச் பண்ணுங்க, என்ன நடக்கு ஏது நடக்கு, நல்லதா கிட்டதா, எதை எப்படி பண்ணணும், இப்ப கம்பெனி எப்படி இருக்கு, நெடுமாட்டி என்ன இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, காம்படிஷன்ஸ்க்கு எதுக்கும் உள்ளது என்ன இருக்கு அப்படின்னு எவ்வளவு ரிசர்ச் பண்ண முடியுமோ ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா ரிசர்ச் தான் நமக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நம்மளால பேச முடியும், இந்த விஷயத்துல எப்படி இருக்கு, இந்த விஷயத்துல எப்படி இருக்கு பேச முடியும். அடுத்த பாயிண்ட், ஒன்பதாவது பாயிண்ட், எப்பவுமே உண்மையா இருங்க, உண்மையை சொல்லுங்க. அடி வெட்டு குத்து முதல்ல விழும், அப்புறம் தான் கார் வரும். அதா இருக்கட்டும், இந்த மார்க்கெட் அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா நினைச்ச கனவு நடத்தும். இதோட பவர் என்ன, இதோட அசிங்கம் என்ன, இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் உண்மையா சொல்லுங்க. நீங்களும் உண்மையா இருங்க, சீன் போடுறது அது போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. பத்தாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க ஒரு மென்டாரா இருங்க. நான் பர்பஸா இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லல, ஏன்னா இவர் எதுக்கு சொல்றாருன்னு கஷ்டப்படுவாங்க, அதனால அந்த பாயிண்ட் சொல்ல. நீங்க ஒரு மென்டாரா இருங்க, உங்க டீம்ல உங்க சிஸ்டத்துல யாரெல்லாம் சூப்பரா வேலை பண்றா, எது எரிரத்தி, எந்த கண்ணு ஓடும், எந்த குதிரை ஓடும் கண்டுபிடிங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா பயங்கரமா ஹெல்ப் பண்ணா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அந்த மாதிரி ஆட்கள் எடுத்து நீங்க அவங்களை ட்ரெயின் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் கொண்டு வாங்க. நம்மளும் படிக்கணும்னா நமக்கு ஒரு மென்டர் தேவை. ஸோ சரியான மென்டர், சரியான ஆளை தேடி பிடிச்சி அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுங்க. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணதுக்கும் அடுத்தவங்களை டெவலப் பண்ணதும் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதை ஃபாலோ பண்ண போறீங்க, எது உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு, ஒன்று ரெண்டு விஷயம் ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த வந்து நீங்கள் நம்ம வீடியோவில் நம்பர் இருக்கலாம், அந்த நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறேன். அதை தவிர எந்த வீடியோஸ் எங்கெல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் சும்மா தானே பார்த்துட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபீட்பேக், ஒரு கால், ஒரு வாய்ஸ் மெசேஜ், இந்த வீடியோ எப்படி பார்த்தேன், எப்படி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, எது பிடிச்சுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, டேக் கேர்.